ஹாய் வணக்கம் சலாம் சியாத்ரா அரிணி சைமா மாசா ரெண்டாம் ஆயாம் டெங்கன் புலட் குஞ்சே கண் ராயட் அடுக்கன் தம்பி பொன் மாமக்காய் வந்துருச்சு இல்லையா அதனால நம்ம வீட்லேயும் ரெண்டாம் செய்யணும் இல்லையா அதுக்காக வாங்க நான் இன்னைக்கு ரெண்டாம் ஆயாமும் புலட் குஞ்சிட்டு செய்ய போகிறேன் வாங்க சமையலுக்குள்ளே போகலாம் இப்போ ரெண்டாங் செய்கிறதுக்கான இன்கிரீடியன்ட்லாம் நம்ம பார்ப்போம் ஸ்கரா கித்த ஜூன் கித்தத்தையும் ரம்மான இன்கிரீடியன்ட் சத்து எக்கோ ஐயாம் பிசாரம் ஒரு கோழி பெரிய கோழி இது ஸ்ரை டவுன் குஞ்சே சில்லிக்கரீம் பவங்கிச்சி இல்லை சினி சேப்பக்காய் பவங்கிச்சி நீ இளங்குவாஸ் குஞ்சே பாம்புத்தே ஹலியா அசாங்கப்பிங் தக்காளி பழம் டொமேட்டோ இனி சாறு சையப்படலாம் சந்தன சைபலி சுரசியப்பிளி அம்பா பெக்கேன்னா பரங்கி சைபலி ஒரு நாலு பேக்கெட்டு நான் மார்க்கெட்டில் அப்படியே வாங்கிட்டேன் ஒரு நாலு பேக்கெட்டு நாலு வலிக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு பெரிய கோழிக்குள்ள இன்க்ரீடியன்ட்டு கிரிசிக்கு வந்து நான் ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் கிரிசிக் டுவா பேக்கெட் கிச்சி கிச்சி சிக்கிட் சஜமினிய இப்போ வாங்க இந்த பொருளெலாம் வச்சு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் மாதிரி கிட்ட திங்கும் சேர செய்ய போடா தக்காளி போட்டுற மசோக்கன் கரம் உப்பு போடுறேன் தேங்காய் பால் ஊற்றிடுறோம் மசோக்கன் சந்தன் இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்குவோம் சம்பூ சும்மா சரி புளம் புக்காலகி டப்போறேன் புளம் மோன்லகியா இன்னும் நான் அடுப்பு தட்டல இதை நல்லா கலக்கிக்குவோம் இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சமைக்க போகிறோம் நான் இதில் தண்ணி ஊற்றல இதில் சரி தமசோயே இதுலேயே தான் நம்ம இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதுலேயே தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் வாங்க வேக விட்ட பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது அப்படியே தண்ணி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதெல்லாம் தண்ணிலாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம இன்னும் வேக வைக்கணும் நல்லா கொதிக்கணும் அந்த பேஸ்ட்டில் ஏடா இதே அசாம் கப்பிங்க நான் போட்டுடுறேன் அசாம் கப்பிங் போடுறோம் டவுன் குஞ்சிட்டு போடுறோம் இப்போ நல்லா இது நல்லா பாதி பாதி வெந்துருச்சு இது மசோ டவுன் குஞ்சி அசா குப்பிங் ஸ்கரா கிரீசி சை மசோ நல்லா கிண்டிக்கும் கச்சா கச்சா டெங்காராக்கு அதுக்கப்புறம் இப்போ இன்னும் இது வந்து எல்லாம் போட்டாச்சு எல்லா இன்க்ரீடியன்ட்டும் போட்டாச்சு இது நல்லா சுண்டி வரணும் சைடா மசோ சும்மா இன்க்ரீடியன்ட் துங்குடியா மண்டிடியே சம்பாய்க்குவாடியா பக்காய் இதை துக்கா வரணும் மசோ கிரீசி இதை துக்கா வரணும் இனி சார செய்ய போனா சார ரூமா செய்ய செய்ய போனா இது நான் என் வீட்டில் நான் இப்படி தான் செய்வேன் அது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் துங்க கித்தா மாசா ரெண்டாங்க கித்தப்பா நீ கரா சைமா மாசா புலட் குஞ்சிண்ணா மாக்கு கூசா டுவ சவன் புலட் சை மசாலா செடிக்கி கரம் ரெண்டு சவனுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் எல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் டவுன் பண்ணேன் இடித்து மஞ்சள் கொஞ்சம் போடுறேன் இப்போ இது வந்து கலந்து வேக வைக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி கணக்காக வச்சுங்க புலட் குஞ்சிட்டு செய்கிறேன் நான் இங்கே இந்த புலட் வந்து பவுச்சு எடுக்க போகிறோம் மா குக்கூஸ் தான் புலடினி செய்யமா குக்கூஸ் பாருங்க நல்லா வெந்துருச்சு அந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலே அப்படியே பிஞ்சி வரணும் அப்போ தான் அது உண்மையிலேயே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்
dah pecah minyak, dah siap saya ikut cara ini ya. Dah pecah minyak kan, baru sedap kita punya itu kuah rempah ni ya. பாருங்க எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இதுதான் கரெக்டான மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறது. நான் இப்படி தான் சமைப்பேன் பாருங்க. நல்லா சுண்டியும் வந்துருச்சு, அந்த எண்ணெயும் அப்படி தெரியுது. நீ தான் சரு செய்யவா ரெண்டாங்க கொஞ்சிட்டு போன ரசியாவா நம்ம செந்தைய பாருங்க. புளூரும் அவிச்சு எடுத்துட்டோம், ரெடி ஆயிருச்சு புளூர் கொஞ்சினா. பாருங்க ரெடி ஆயிருச்சு ஸ்ரஸ்யாமா. டெங்கான் புளுட் குஞ்சி, ரெண்டாங்காயம், டெங்கான் லெம்மாங்க சைடா வெள்ளி, லெம்மாங்க சைட்டா வெள்ள வெள்ளி நெறிக்கிட்டாய. பாருங்க இதெல்லாம் ரெடி ஆயிருச்சு. இந்த வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. பாய். Hey guys, I'm sure you like this video and channel, so hit the like button and please comment below, tell me what you think. Did it taste good? And don't forget to share this video for more interesting recipes. Don't forget to hit the subscribe button and press the little bell for upcoming video notifications. Thank you.